அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அசம்பிள் கிட்டு, அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கிட்டில் ஸ்டாண்ட்பை ப்ராப்ளம், ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகலை, என்ன பிரச்சனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்குறேன், 115 வோல்ட் வருது, 27 வோல்ட்டு, கண்ட்ரோல் வோல்ட்டு 11 வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு வந்து 15 வோல்ட் வருது. ஐசி மெமரி ஐசி வோல்ட் வந்து 5 வோல்டேஜ் வருது, சிஸ்டம் ஐசிக்கும் போகும் அந்த 5 வோல்ட்டு கரெக்டாக இருக்கு. ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஐசி அதில் 64 பின்னில் வந்து 64வது பின்னில் வந்து ஸ்டாண்ட்பை வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வோல்ட்டு, அது டிவி ஆனில் இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வோல்ட்டு வராது, அதாவது ஆக்சிலேட் ஆகும்போது ஸ்டாண்ட்பை வோல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்கும். இப்போ வந்து 2.8 அப்படிங்கிறது காமிக்குது. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த கீபேட் பட்டனை சேனல் ப்ளஸ்ஸாக எழுத்தலாம், அல்லது ரிமோட்டில் எழுதி பார்க்கும்போது என்ன ஆகணும், அந்த வோல்ட்டு ஜீரோவாகணும். இந்த 2.8 அப்படிங்கிறத 64வது பின்னில் பார்த்திங்கன்னா அந்த வோல்ட்டு வந்து ஜீரோவாகணும். இப்போ நான் அதில் காமிச்சிட்ருக்க டிரான்சிஸ்டர் 3 இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து சின்னதாக ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த டிரான்சிஸ்டர் தான் பார்த்து ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் அது தான். ஸோ அந்த டிரான்சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம 64வது பின்னு சிஸ்டம் ஐஸ்லேருந்து 64வது பின்லேருந்து தான் இங்கே ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வோல்ட் வந்து அதாவது ஜீரோவாகும், ஜீரோ வோல்ட் அங்கே வரணும், கிரவுண்ட் ஆகணும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் ஐஸ்லேருந்து வோல்ட் வந்துட்டு இருக்கிறதுனால அது என்ன ஆகலை, ரிலீஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் ஐசி ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம யூகிக்க முடியாது. அதுக்கு அடுத்த கட்டமாக கடைசியில் தான் அதுக்கு முன்னாடி பல செக் பண்ணணும் பல விஷயத்த, அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம சிஸ்டம் ஐசி ஃபால்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டிரான்சிஸ்டருக்கு வரக்கூடிய அந்த 64வது பின்லேருந்து வரக்கூடிய இதை வந்து ட்ராக் எடுத்து விட்ருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் வந்து போகணும்னா எல்ஓடிக்கு, அதையும் நான் ரிலீ எடுத்து விட்ருக்கேன், அப்போ தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து 64வது பின் வந்து செக் பண்ணிக்கிட்டே காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ இங்கே வருதுன்னு கரெக்டாக அந்த டிரான்சிஸ்டர் நம்பர் வந்து 1815 டிரான்சிஸ்டர். அது அதோடய பேஸுக்கு வரும், அதனால் பேஸு ட்ராக்கை வந்து நான் அதுலேருந்து எடுத்து விட்ருக்கேன். எடுத்துட்டு இப்போ நான் வந்து பவர் இன்புட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஐசிக்கு 8 வோல்ட் ஒன்று போகும், அது வருது, இப்போ ஆக்சிலேட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்பை வோல்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டால் என்ன ஆகுது, நம்மளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மேனுவலாக, அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு டிவி சிஸ்டம் ஐசி ஆன் ஆகுது, வேலை செய்யுது, ஆக்சிலேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மெமரி ஐசியில் ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக மெமரி ஐசியை ரிமூவ் பண்ணுறேன். 24008 நம்பர் 24008. அதுக்கு பதில் வேறு மெமரி ஐசி தான் மாற்றுறேன், அதுக்காக பேஸ் ஒன்று சால்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பேஸ் இல்லாமல் இருந்தது, வேறு ஐசி மாற்றணுங்கிறத பேஸ் சால்டர் பண்ணிட்டு வேறு ஐசி இப்போ மாற்றிருக்கேன். இது வேறு ஒரு ஒர்க்கிங் கிட்லேருந்து தான் எடுத்து போட்டுறேன், வேறு ஒரு கிட்டு வேலை செய்கிறது, அதில் வந்து மெமரி ஐசி நல்லா இருந்தது, ஸோ அதனால் அதை எடுத்து இதில் மாற்றிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த சிஸ்டம் ஐசிலேருந்து வரக்கூடிய 64வது பின்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டாண்ட்பை வோல்ட்டு வந்து
டிரான்சிஸ்டர் கொடுத்தாச்சு, திரும்பி சால்டிங் பண்ணிட்டேன். இப்போ பவர் ஆன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்ப்போம். பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த 64th பின்னில் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆனால் வோல்ட் வந்து ஜீரோ ஆகணும். அது ஆகுதான்னு செக் பண்ணி காமிக்கணும். பாருங்க, இப்போ வோல்ட்டே வரல. பாருங்கள், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஒரு செகண்டு தான் இருக்கும் வோல்ட்டு, அதுக்கப்புறம் தானாகவே ஜீரோ ஆகிடும். பாருங்கள், 2.9 வோல்ட் வருது, ஜீரோ ஆகிட்டு. திரும்பி ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். திரும்பி போடுறேன் பாருங்கள், 2.9 வோல்ட் வந்துட்டு திரும்பி பூஜ்ஜியம் ஆகிடுது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வோல்ட்லாம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா மூணு டிரான்சிஸ்டர் இருக்கும். உங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கு 8 வோல்ட்டு பற்றினா உங்களுக்கு இன்னொரு டிரான்சிஸ்டர் வழியாக வந்து சிஸ்டம் ஐசிக்கு போகிறது மாதிரி இதில் வந்து சர்க்கியூட் அமைப்பு இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் 8 வோல்ட் வரும். அவுட்லெட்டு 8 வோல்ட்டு காமிக்க போகிறாங்க பாருங்கள், 8.5. இதில் ஒரு வோல்ட்டு தான் வந்து இந்த ஒரு பின்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஐசியோட பாருங்கள் 7.9 8 வோல்ட்டு போகுது பாருங்கள். அது அந்த டிரான்சிஸ்டர்லேருந்து தான் போவோம். இந்த வோல்ட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு சிஸ்டம் ஐசி வேலை செய்யும். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி இந்த வோல்ட்டு வந்தால் மட்டும்தான் மற்ற சிஸ்டம் ஐசி கூடிய மற்ற விஷயங்கள்னு சொல்லக்கூடிய வெர்டிக்கல் செக்ஷன் ஆக்சிலேட்டர், அப்புறம் மினி ஹரிஜாண்டல் ஃப்ரீக்குவன்சி ஆக்சிலேட்டரு, உள்ளார ஆடியோ செக்ஷனு, இன்னும் வந்து இந்த கலர் குரோமோ கலர்னு சொல்கிறோம்ல ஆர்ஜிபி கலர், எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த 8 வோல்ட் உள்ளார போகணும். இப்போ வந்து நம்ம என்ன தான் இதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்துருக்கும்போது, இதில் வந்து மெமரி ஐசி ஃபால்ட் ஆகிருந்துருக்கு. அதை மாற்றினோன்னே உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லா வோல்ட்டும் இப்போ வருது. வெர்டிக்கல் செக்ஷன் செக் பண்ணுறேன். வெர்டிக்கல் அவுட்புட் வோல்ட்டும் வருது. யோக்கு போரில் 12 வோல்ட் வருது. நம்ம ஹரிஜாண்டல் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ CR2 வோல்ட்டும் வருது உங்களுக்கு. 180 வோல்ட் வர இடத்துல 98 வோல்ட் வருது. அது உங்களுக்கு லோடிங் பண்ணி யோக்கில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு 200 வோல்ட் வரும். இப்போ மெமரி ஐசி ஃபால்ட்டு தான் இருந்திருக்கு. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாமல் இருந்தது காரணம் மெமரி ஐசி தான். சரி பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம்.